cookwares.in. இதுதான் நம்மளுடைய வெப்சைட்டோடைய பேர். இதை நீங்கள் லிங்க் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும், இதுக்குள்ளே நீங்கள் போயிடலாம். இதுதான் நம்மளுடைய வெப்சைட்டோடைய லுக். இது வந்து ப்ரைஸ் எம்ஆர்பி வந்து 690. இது கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும், நிறைய பேர் வந்து வாங்கியிருக்காங்க. எம்ஆர்பி 690, இப்போ ஆஃபரில் வந்து 499. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் ஃப்ரை தவா. ஃபிஷ் ஃப்ரை தவாவும் சொல்லவே வேணாம், ஆக்சுவலி கடைக்கு வர 10 கஸ்டமரில் 8 கஸ்டமர் எடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இது. இதோடைய எம்ஆர்பி வந்து 630, இப்போ ஆஃபரில் வந்து ஒன்லி 450. இது எனர்ஜி எம்ஆர்பி. இது இது இந்த ஸ்கிலெட் பார்த்தீங்களா, இதோடைய எம்ஆர்பி வந்து 590, இப்போ ஆஃபரில் வந்து வெறும் 299 தான் போடுறோம். ஆமாம், 299. உங்களுக்கு பாருங்க, சரியான ரிப்ளேஸ் பண்ணிக்கோங்க, சான்ஸே இல்லை. எஸ், நம்ம ராஸ்ட் மேனுஃபேக்சர். ஆமாம், நம்மளுடைய ரோபோடே வந்து நம்ம வந்து டைரக்ட் மேனுஃபேக்சர்ட்டேருந்து உற்பத்தியாளர்கிட்டேருந்தே பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அப்போது எந்த அளவுக்கு அவங்களால அஃபோர்டபுளில் கொடுக்க முடியும்னு உங்களுக்கே தெரியும். அதான் மேனுஃபேக்சர்ட்டேருந்து, ஏன்னா இன்டர்மீடியட்டாக அது இது இருந்ததுன்னா அதனுடைய காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இது வந்து 895, இப்போ வந்து 750 போட்டுருக்கோம். 795 உள்ளது, இப்போ 750. நம்ம சார்ட் இந்த ப்ராடக்ட், நான் வந்து ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், இந்த ஆஃபர் முடிஞ்சதுக்கப்புறம் இதோட ப்ரைஸிங் ரொம்ப ஹை ஆகும். ஸோ யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பீரியடில் வாங்குறது இட் இஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்து என்ன நம்ம சேனல் காண்டி, அடுத்து வந்து நம்ம சேனல் காண்டி இந்த பிரான்ஸ் பணியார கல்லு 9 குழி உள்ளது. சரி சரிங்களா, இதோடைய எம்ஆர்பி வந்து 5299. சரிங்களா, இப்போ ஆஃபரில் 3850 மட்டும் போட்டிருக்கோம். 3850 அப்படிங்களா. ஸோ இந்த தோசைக்கல்லும் இதை நம்ம இதுலேயும் வந்து உங்களுக்கு ராஷோடைய லோகோவோட வந்துடும். எஸ், இதுவும் இந்த கடை. ஓகே, இந்த வந்து ஃப்ளாட் பாட்டம் ஷேலோ கடை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா, இந்த ரெண்டுமே சேர்த்து எம்ஆர்பி வந்து 2170. எம்ஆர்பி 2170. சரி, இப்போ ஆஃபரில் வந்து 1499 மட்டுமே. 1499. சூப்பர் சூப்பர். ஸோ காம்போ 1 பார்த்துட்டோம், ரெண்டு ப்ராடக்ட்டு, ஒரு தோசைக்கல்லும் ஒரு கடையும். இப்போ காம்போ 2. சரிங்களா, காம்போ 2லையும் தோசைக்கல்லும் கடையும் அதுதான் சேம். ப்ளஸ் ஒரு கிரில் பேன், 2-in-1 கிரில் பேன் வந்துடுது. இந்த ஃப்ரண்ட்ல கிரில்ஸும் அதுக்கப்புறம் பேக்ல வந்து ஃப்ரை பேன் மாதிரி. சரிங்களா, இதோட எம்ஆர்பி வந்து 3420, ஆஃபர்ல வந்து 2499. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் லாகர். இப்போ நீங்கள் இந்திஸ் வீடியோவே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, நம்ம ஆல்ரெடி நம்ம இவங்களுக்கு நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம், நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கீங்க, பயன்பெற்றிருக்கீங்க. இந்த தடவையும் நம்ம வந்திருக்கோம், ஆஸ் குக்வேர் தான் வந்திருக்கோம். இப்போது இவங்க வெப்சைட் லான்ச் பண்ணுறாங்க, அதுவும் அல்லாமல் நம்ம சேனல் வியூவர்ஸ்க்காண்டியே சில ஆஃபர்ஸும் கொடுத்துருக்காங்க. இண்டிவிஜுவல் ஆஃபர்ஸும் இருக்குது, அது அல்லாமல் காம்போ ஆஃபர்ஸும் இருக்குது. சூப்பர் ஆஃபர், அதாவது நீங்கள் இந்த ஆஃபரை நம்ம இந்த வீடியோ ரிலீஸ் ஆகினத்துலேருந்து 5th June வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கும், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த ஆஃபர் கிடைக்காது, அதான் அல்லாமல் இந்த ப்ரைஸில் கிடைக்காதுங்க. அதான் இல்லாமல் இவங்களுடைய ஓன் மேனுஃபேக்சரிங், நம்ம வந்துருக்கிறது ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணியே அவங்க டைரெக்ட் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்டே நம்ம வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போது ப்ரைஸ் வகையில் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் ஹோல்சேல் ப்ரைஸில் கிடைக்குண்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதுமாரி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணலனா கீழே லிங்க் இருக்குது, போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது இவங்கள்ட்ட உள்ள இப்போது நம்ம சேனல்காண்டியும் ப்ளஸ் தி வெப்சைட் லான்ச்சும் என்னென்ன ப்ராடக்ட்டு ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுமாதிரி இவங்களுடைய ஃபோன் நம்பரு, அதே மாதிரி வெப்சைட்டு லிங்க்கு எல்லாமே கீழே டெஸ்கிரிப்ஷன் இருக்குது, அட்ரஸ்ஸு. அது இல்லாமல் கூகுள் மேப்பும் நான் கீழே ஆட் பண்ணியிருப்பேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. இவங்களுடைய ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே வீடியோலையும் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இவங்கள்ட்ட உள்ள கலெக்ஷன்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மெட்ராஸ் வ்ளாகர் வியூஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஹை. ஸோ நம்ம வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இதே மெட்ராஸ் வ்ளாகர் சேனலில். நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்தீங்க, நிறைய பேர் வந்தீங்க, அந்த ஆஃபர்ஸையும் பயன்படுத்திக்கிட்டீங்க.
அண்ட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இன்ன வரைக்கும் ஆக்சுவலி ஒரு ஆஃபர் ஒர்க்ஸ்ன்னு சொல்லி நாங்கள் ஒரு டேட் வச்சுருந்தோம். அந்த டேட் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் கூட நிறைய கஸ்டமர்ஸ் கண்டினியூஸாக கேட்டதுனால நாங்கள் அதை திரும்ப அந்த ஸ்டாக் ரீஸ்டாக் பண்ணி இன்ன வரைக்கும் நம்ம வந்து அந்த ஆஃபரை வந்து மெட்ராஸ் பாக்ஸாக கொடுத்துட்டு தான் இருக்கோம். அந்த ஆஃபர் இந்த வீடியோலையும் நம்ம கண்டினியூ பண்ணுறோம். அண்ட் மெயினாக இந்த வீடியோ எதுக்காக நம்ம பப்ளிக்காக நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்ககிட்ட ஒரு விஷயம் என்னன்னா வாட்ஸ்அப்பில் ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ ஒரே நேரத்தில் நிறைய கஸ்டமர்ஸ் இருந்தாங்கன்னா ஒரு கஸ்டமர் தான் ஒரு நேரத்தில் அட்டன் பண்ண முடியுன்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ ஒரு சிம்பிளான ஒரு வெப்சைட்டை வந்து நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம். அந்த வெப்சைட்டை பற்றி நான் இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். அந்த வெப்சைட்டை வந்து எப்படி ப்ரௌஸ் பண்ணும், என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, எப்படி அதை கொண்டு போனீங்கன்னா அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக எப்படி பார்க்கலாம் அப்படின்றத வந்து நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ப்ளஸ் மெயின் திங் இஸ், ஒரு நீங்கள் வந்து எங்களுக்கு கால் பண்ணி நாங்கள் உங்களுக்கு ஒரு சில டேட்டா வந்துச்சு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆர்டர் புக் பண்ணணுன்ற ஒரு இது இனிமே இருக்காது. நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கு தேவையான பொருளை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு விஷயம். அதே மாதிரி நீங்கள் இனிமேல் வாட்ஸ்அப் கால் எடுக்க மாட்டீங்களா, வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் ஆர்டர் எடுக்க மாட்டீங்களா, அப்படி கிடையாது. நாங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் லைவில் தான் இருக்குது, எங்கள் வாட்ஸ்அப் ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம். ஸோ எல்லா விதமான கஸ்டமர்ஸும் நம்மக்கிட்ட இருக்காங்க. ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து எங்ககிட்ட வெப்சைட்டில் பண்ண முடியும், வெப்சைட்டில் பண்ண முடியாதுன்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்காக நாங்கள் வாட்ஸ்அப்லேயும் எடுக்கிறோம். எங்கள் அதே நம்பர் அப்படியே லைவில் தான் இருக்குது. வெப்சைட்டில் புக் பண்ண முடிஞ்ச கஸ்டமர்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபில்டர் ஆகி அங்கேயே வெப்சைட்லேயே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி, இப்போ ஒரு யங்ஸ்டர்ஸாக இருக்காங்கன்னா ஐ திங்க் ஸோ மோஸ்ட்லி அவங்களுக்கே மேனேஜ் பண்ண தெரியும் வெப்சைட்டில். ஸோ அவங்க அங்கே ஆர்டர் போட்டுருவாங்க. அண்ட் நம்மளுக்கு அதுலேயும் ஆர்டர்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. ஒரு சில பேர் கொஞ்சம் ஏஜ் ஓல்டாக இருக்கும்போ ஏஜ் ஓல்டாக இருக்கவங்க இல்லை கொஞ்சம் வெப்சைட் ஹேண்டில் பண்ண தெரியாதவங்கலாம் வந்து எப்பயும் போல் வாட்ஸ்அப் கால் பண்ணியே வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த வெப்சைட்டை லான்ச் பண்ணுறதுனால இந்த வெப்சைட்டை ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு கிளான்ஸ் காமிச்சிடுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஜஸ்ட் rashcookwares.in, நம்ம வெப்சைட்டோடைய பேர் வந்து www.rashcookwares.in, இதுதான் நம்மளுடைய வெப்சைட்டோடைய பேர். இதை நீங்கள் லிங்க் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். இதுக்குள்ளே நீங்கள் போயிடலாம். இதுதான் நம்மளுடைய வெப்சைட்டோடைய லுக்கு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப சிம்பிளாக வச்சுருக்கோம். ப்ராடாக நம்ம நாலு கேட்டகரி பண்ணுறோம். பிராஸ் அண்ட் ப்ரான்ஸ், அயன் அண்ட் காஸ்ட் அயன், சரிங்களா? அதுக்கப்புறம் ஸ்டோன் குக்வேர் பண்ணுறோம். ஆர்டிக்கல் அமிக்கல் அந்த ஐட்டம்ஸ்லாம் பண்ணுறோம் இல்லையா. அந்த ஆர்டிக்கல் அமிக்கல் பார்த்திங்கன்னா அது ஹார்ட் ஸ்டோனில் வரும். அதுக்கப்புறம் சாஃப்ட் ஸ்டோன், சாஃப்ட் ஸ்டோன்றது சோப் ஸ்டோன், கல் சிட்டி, கல் கடாயி, தயிர் ஜாடி, அந்த மூணு மட்டும்தான் சோப் ஸ்டோனில் வருது. அதுப்போ அந்த நன்னாரி ரோஸு ப்ளஸ் ஒரு சில ஹோம் எசென்சியல்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த நாலு தான் நம்ம ப்ராட் கேட்டகரியாக பிரிச்சுருக்கோம். இப்போ இந்த சைட்குள்ளே போயிட்டு நீங்கள் இந்த அயன் அண்ட் காஸ்ட் அயன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். பட் இதை சிம்பிளாக நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நிறைய கஸ்டமர்ஸ் நம்மக்கிட்ட தோசைக்காக வருவாங்க, சரிங்களா? ஸோ இந்த சர்ச் பாரை யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் தோசை அப்படின்னு சொல்லி மட்டும் டைப் பண்ணிங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற அந்த தோசை ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாகவே இங்கே வந்துடும். இதில் உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி கடாய் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் KADAI கடாய் மட்டும் போட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நம்மகிட்ட இருக்கிற என்னென்ன கடாய் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும், லிஸ்ட் ஆகிடும், சரிங்களா? அண்ட் இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய ஆஃபர் போட்டிருக்கோம் இந்த வெப்சைட் லான்ச்க்காகவே. அதையும் இதே மாதிரி தான். ஸோ இப்போ இந்த ஒரு 15-20 ஐட்டம்ஸ் நம்ம ஆஃபர் போட்டிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எது எது ஆஃபர் ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஒரு ஒரு ப்ராடக்டாகவும் சர்ச் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இங்கே சேல்னு இருக்கு பாருங்க, ஜென்ரல் சர்ச்சில் இருக்கேன். இங்கே சேல்னு இருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து இதில் மட்டும் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸும் போட்டிருக்கோம், எம்ஆர்பியும் போட்டிருக்கோம். சேல் இல்லாத ப்ராடக்டில் ஒரு ப்ரைஸ் மட்டும்தான் இருக்கும், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த பனியார் கல்லில் சேல் இருக்குது, 765 ரேட்டு, அதை அடிச்சுட்டு 649 இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து ஆஃபர் ப்ரைஸு, இதில் வந்து ஆஃபர் கிடையாது. ஸோ எது எதில் ஆஃபர் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் அதை எது எதில் ஹைலைட்டில் இருக்கும், ஆனால் எது எது ஆஃபரில் இருக்குன்றத நீங்கள் இந்த மாதிரி ஒன்றுனா பார்க்குறதுக்கு பதில் நீங்கள் சர்ச்சில் போயிட்டு OFFER சாரி இந்த கடையின் போட்டு அதை எடுத்துட்டேன், OFFER இந்த ஆஃபரை டைப் பண்ணிங்கன்னா வெறும் இந்த சேல் இருக்க ப்ராடக்ட்ஸ் மட்டும் வந்துடும் பாருங்க. இந்த ஆஃபரை வந்து நிறைய பேர் நிறைய மக்கள் கேட்டே இருந்தாங்க எங்ககிட்ட. பட் லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸாக நாங்கள் எந்த ஆஃபருமே ரன் பண்ணாததுக்கு காரணம் என்னென்னா நாங்கள் இந்த வாட்ஸ்அப் ப்ளஸ் இந்த வெப்சைட் டெவலப்மெண்ட்டில் பிஸியாக இருந்தோம், சரிங்களா? ஸோ வெப்சைட்டு வந்து கஸ்டமர்ஸுக்கு கொடுக்கணும், வெப்சைட் வந்து கஸ்டமர்ஸுக்கு கொடுக்கணும். வெப்சைட்டில் இருந்தால் ஒரு 60-70% ஆஃப் கஸ்டமர்ஸ்க்கு ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கன்வீனியன்ட் ஆகிடும், கண்டிப்பாக
100% தான் மாற முடியாது பிகாஸ் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதுனால பட் ஒரு 60-70% ஆஃப் த கஸ்டமர்ஸ் கம்ஃபர்டபுளாகவே வாங்கிட்டு போயிட முடியும் அப்படிங்கும் போது இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டெவலப்மெண்ட்டில் நாங்கள் வந்து பிஸியாக இருந்ததுனால தான் லாஸ்ட் 2 மந்த்ஸோ 3 மந்த்ஸோ நம்ம இன்னும் ஆஃபரும் ரன் பண்ணல. இப்போ பேக் டு பேக் ஆஃபர்ஸ் வந்து கொஞ்சம் நாளைக்கு போட்டு அவர் மட்டும் எல்லாமே ஸ்ட்ரீம் லைன் ஆகிடும். நம்ம சேனலுக்காண்டியே இந்த ஆஃபர் வந்து பிளஸ் வெப்சைட் லான்ச்சிங்காண்டியும் இந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க. வெப்சைட் லான்ச்சிங்காக ஒரு சில ப்ராடக்ட்ஸ் போட்டிருக்கோம். ஆனால் மெட்ராஸ் பிளாகர்ஸ்க்காகவே ஒரு 4 காம்போ ஆஃபர் நாங்கள் டெவலப் பண்ணி போட்டிருக்கோம். அதை நான் டீட்டெயிலாகவே உங்களுக்கு காட்டுறேன். அது எதுக்கு அந்த மாதிரி கான்செப்டில் வந்தோம்னா ஃபஸ்ட்டு ஒரே ஒரு சின்ன காம்போ மட்டும்தான் உங்கள் சேனலில் நம்ம மெட்ராஸ் பிளாகர் சேனலில் போட்டோம். அது பை காட்ஸ் கிரேஸ் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆச்சு. அது இன்ன வரைக்கும் போயிட்டு இருக்கு. 6 மாதம் ஆகியுமே நாங்கள் போயிட்டுருக்கு. அது எப்படி ஒரு சுச்சுவேஷன் ஆச்சுன்னா லாஸ்ட் டைம் கஸ்டமர்ஸ் எங்ககிட்ட கேட்டு நாங்கள் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு ஒரு 4-5 கஸ்டமர்கிட்ட நல்லா சொல்லிட்டோம். பட் திரும்ப திரும்ப வந்து மக்கள் கேட்கும் போது எங்களுக்கே வந்து ஒரு பேட் ஃபீலிங் வந்துச்சு. இந்த மாதிரி மக்கள் கேட்கும் போது நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை திரும்ப ரீஸ்டாக் பண்ணிட்டு இப்போ நம்ம அதை ரன் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காம்போ ஆஃபர்ஸும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இருக்கிற இண்டிவிஜுவல் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன ஆஃபர் இருக்கோ அதை காமிச்சிட்டு லாஸ்ட்ல மெட்ராஸ் பிளாகர்ஸ்க்காகவே இருக்கிற ஒரு 4 காம்போ டெவலப் பண்ணியிருக்கோம். அதாவது 2 பீஸ் காம்போ 5 பீஸ் காம்போ 10 பீஸ் காம்போன்னு இருக்கு. ஸோ எல்லாத்தையும் நான் வந்து டீட்டெயிலாக காமிச்சிடலாம். அங்கே நம்ம ஃபர்ஸ்ட் எனர்ஜி நம்ம பார்க்க போகிறது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 17 ஐட்டத்தில் 15-17 ஐட்டம்ஸில் ஆஃபர் போயிட்டுருக்கு. அந்த ஆஃபர் எந்தெந்த ப்ராடக்டில் போகுதோ அதை நான் வந்து 1 பை 1 உங்களுக்கு டீட்டெயிலில் காட்டுறேன். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிரில் பேன். இந்த கிரில் பேனுடைய எம்ஆர்பி வந்து 1250. இப்போ ஆஃபரில் வந்து 1099 இருக்கு. சப்பாத்தி தவா அண்ட் அது வந்து நம்ம கிட்ட எப்பயுமே இருக்கும் போயிட்டே தான் இருக்கும். இந்த சப்பாத்தி தவா இது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு மாடல். இது வந்து பிரைஸ் எம்ஆர்பி வந்து 690. இது கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும், நிறைய பேர் வந்து வாங்கியிருக்காங்க. எம்ஆர்பி 690, இப்போ ஆஃபர்ல வந்து 499 தான். இதுல வந்து 2 மாடல் இருக்கு. அதாவது இதோட டயா வந்து 10 இன்ச் டயா. இதுல வந்து 2 மாடல் இருக்கு. இது வந்து கர்வ்னு சொல்லுவாங்க. இது இப்படி குழிவா இருக்கு பாத்தீங்களா, இது வந்து கர்வ், இது வந்து ஃபிளாட். ஸோ நம்மளுக்கு ஆக்சுவலி 2 மாடல் இருக்கு. ரெண்டுலையுமே ஆஃபர் ஓடிட்டு தான் இருக்கு. 10 இன்ச் சைஸ்ல 11-12 இருக்கு. ஆனால் 11-12 ஆஃபர் கிடையாது. 10ல மட்டும்தான் நாங்கள் வந்து இந்த ஆஃபர் ஸ்டாக் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் வந்து ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லிடுறேன். இந்த ஆஃபர் வந்து எல்லா நேரமும் இந்த மாதிரி ப்ரைஸிங்கில் கொடுக்குறது ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு. பிகாஸ் லாஸ்ட் ஒரு 1.5 மாதமாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பயங்கரமாக ரைஸ் ஆகிட்டே போகுது. எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே ப்ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகிட்டே போகுது. பட் நாங்கள் வந்து எங்ககிட்ட எக்ஸிஸ்டிங் ஸ்டாக் இருக்கும் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் பழைய ப்ரைஸில் வாங்கியிருக்கோம் பார்த்தீங்களா. அதை வந்து நாங்கள் மெட்டீரியலைஸ் பண்ணிக்க விரும்பலை. அந்த வந்து நாங்கள் கஸ்டமருக்கு பாஸ் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறதுனால தான் இந்த ஆஃபர், ஒன் ஆஃப் த ரீசன் ஆஃப் த ஆஃபர். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் ஃப்ரை தவாவும் சொல்லவே வேணாம். ஆக்சுவலி கடைக்கு வர 10 கஸ்டமரில் 8 கஸ்டமர் எடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இது. இதோடைய எம்ஆர்பி வந்து 630, இப்போ ஆஃபரில் வந்து ஒன்லி 450. ஆமாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தண்டவாளக்கல்ல ஆப்பச்சட்டி, இது ஒன் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் மாடல். அதாவது அப்படி சொன்னால் இது கிடையாது, பட் கடைக்கு வரவங்க மோஸ்ட்லி இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான், ரெகுலராக போகக்கூடிய ஐட்டம். இது வந்து 640, இது வந்து இப்போ ஆஃபரில் வந்து 549 போட்டிருக்கோம். 549. இந்த ப்ராடக்ட்டை பற்றி உங்களுக்கு கஸ்டமர்ஸ்க்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன். இது வந்து லேசர் கட்டில் கட் பண்ணிட்டு அச்சு வச்சது. இது சிங்கிள் ஹேண்டில். இந்த ஹேண்டில் பார்க்குறீங்கல்ல, இதில் வெல்டிங்கோ ரிவீட்டோ எதுவுமே இருக்காது உங்களுக்கு. சிங்கிள் ஷீட்ல. அதனால இதோட லைஃப் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணீங்கன்னா இது வந்து ஒன்ஸ் இன் லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ஆக்சுவலி நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா அது பாட்டு கிடக்கும், நம்ம போயிடுவோம். ஆனா அது கிடக்கும் தலைமுறையா இருக்கு. ஆமா, இது வேணாம்னு சொல்லி தூக்கி எரியற வரைக்கும் அது பாட்டு கிடக்கும். சூப்பர் சூப்பர். உங்களால நம்ம வீடியோ போடும்போது பாய் இந்த ப்ராடக்ட் இல்லை நம்ம கிட்ட. சரி, இது வந்து ஒரு புது ப்ராடக்ட். என்னன்னு பாத்தீங்கன்னா 12 இன்ச் டயமீட்டர்ல உள்ள ஒரு ஸ்கில்லெட். இந்த ப்ராடக்ட்ல என்ன இருந்துச்சுன்னா நமக்கு முன்னாடி நிறைய டெஸ்டிங் பண்ணோம். ஆனால் என்ன ஒன்று, இந்த பேஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பேஸ் 12 இன்ச் டயமீட்டர் வரனால இந்த திக்னஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு ஸ்டேஜ் மேலே பஸ்ட் ஆகும் இல்லை கிராக் ஆகும். அதனால நாங்கள் கொஞ்சம் ஆர்என்டி பண்ணி இதோடைய திக்னஸை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். திக்னஸை இம்ப்ரூவ் பண்ணனால கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். இதை நீங்கள் கையில் வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரிங்களா. ஸோ இதோடைய எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 2100. இப்போ ஆஃபரில் வந்து 1399 தான் போட்டிருக்கோம். 1399 தான், சரிங்களா. அதாவது 12 இன்ச் கிலேட்டு 1399 ஆஃபரில் 2100 எம்ஆர்பி.
நிறைய பேர் கேட்பாங்க இந்த அளவு தான் டயா இருக்குங்க இது உடஞ்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இந்த ப்ராடக்ட் எங்கள்கிட்ட வரும்போது இங்கே மட்டும் தான் ஸ்க்ரூ இருந்துச்சு, இந்த அளவு தான் ஸ்க்ரூவே இருந்துச்சு. பட் நாங்கள் வந்து அதை சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, குவாலிட்டி சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னு சொல்லிட்டு அதை கம்ப்ளீட்டாக ரீஒர்க் பண்ணோம். என்ன ரீஒர்க் பண்ணோம், இந்த வுட்டில் வந்து இந்த ராடு போகுது பார்த்தீங்களா, இப்போதைக்கு இந்த வுட்டு இந்த ராடு வந்து இந்த ஃபுல் வுட்டாக போகும். நீங்க எப்படி இதை ஹேண்டிலே பண்ணுவீங்க? சோ ஹேண்டிலே பண்ண முடியாது. சோ அதனால நாங்க வந்து கம்ப்ளீட்டா ரீவர்க் பண்ணோம், கம்ப்ளீட்டா ரீவர்க் பண்ணி இந்த ஸ்க்ரூவை ஃபுல்லா டெப்தா கொடுத்துருக்கோம். $490 அண்ட் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு நம்ம வெப்சைட்ல வந்து ஷிப்பிங் will be calculated at the end அப்படின்னு சொல்லி காட்டும். பட் நம்ம அதே மாதிரிதான் ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி ஃப்ரீ தான் பண்ணிட்டு இருக்கோம். ஷிப்பிங் வந்து எக்ஸ்ட்ரா எதுக்குமே சார்ஜ் பண்ணுறது கிடையாது. அந்த நம்ம போட்டிருக்கிற எம்ஆர்பி இட் இன்க்ளூட்ஸ் ஷிப்பிங் அண்ட் சீசனிங். பொருள் வீட்டுக்கு வந்த உடனே ஒரே ஒரு ஆனியன் மட்டும் ஃப்ரை பண்ணுங்க. அதாவது ஒரு சின்ன ப்ராடக்ட்னா ஒரு ஆஃப் ஆனியன் ஃப்ரை பண்ணிக்கங்க. இந்த ஸ்கில்லெட் மாதிரி ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா ஆஃப் ஆனியன் ஃப்ரை பண்ணிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி அந்த பெரிய ஸ்கில்லெட் கம்சம் பார்த்தீங்களா, 10 இன்ச் 12 இன்ச் அந்த மாதிரி, அதாவது 10 இன்ச்ல வந்து ஒரு ஆனியன் போட்டு சாப் பண்ணி ஃப்ரை பண்ணா போதும். 12 இன்ச் டயா உள்ள ஸ்கில்லெட்ல வந்து ஒரு 1.5 ஆனியன் போட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஆமா, அதாவது அந்த டயா அந்த ஸ்பேஸை பொறுத்து ஆனியன் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா தாளிப்பு கரண்டி. இந்த தாளிப்பு கரண்டி வந்து நான் சொல்லவே வேணாம், நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எப்போ ஆஃபர் போட்டாலும் சரி, இது வந்து ஒரு ராக் செல்லர் தான் நம்ம கிட்ட, எப்போ ஆஃபர் போட்டாலும் ஹாட் செல்லிங்காக போகும். இதோட எம்ஆர்பி வந்து 590, இப்போ ஆஃபர்ல வந்து வெறும் 450 மட்டும் தான். அதாவது இப்போ நீங்க ஆஃபர்ல உள்ள ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், இது வந்து என்னமோ ரேட் ஏற்றி அப்படி கிடையவே கிடையாதுங்க. அதுல என்ன எம்ஆர்பி இருக்கோ நீங்க வந்து இதுல வெப்சைட்ல பார்த்தாலும் சரி, நேரா வந்து பார்த்தாலும் சரி, அதுல என்ன இருக்கோ அதுல எக்ஸாக்ட் பர்ஃபெக்டான ஆஃபர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கஸ்டமர் வந்து நிறைய ஷாப்ல அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஷாப்ல இப்ப நான் வீடியோ எடுக்கும் போதே நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன், நம்ம வியூவர்ஸ்க்கு பர்ஃபெக்டான எக்ஸாக்ட் ஆஃபர் கிடைக்குது. ஆஃபர்னா உண்மையான ஆஃபர். நிறைய நிறைய இடத்துல வந்து பிரைஸ் ஏத்திட்டு 45% டிஸ்கவுண்ட், 55% டிஸ்கவுண்ட் அப்படின்னு பண்றாங்க. பட் நான் அந்த மாதிரி நம்ம பண்ண விரும்பல, சரிங்களா? அதாவது ஒரு ப்ராடக்டை இந்த இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிற பிரைஸ் இருக்கு பாத்தீங்களா, அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு கஸ்டமர் நம்மகிட்ட வந்தாங்க, ஃபிஷ் ஃப்ரை வாங்கிட்டு போனாங்க, சரிங்களா? இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து இப்ப 630 நம்ம சொல்லிருக்கோம் பாத்தீங்களா, இது நம்ம ஒரு ஸ்டேஜ் டயத்துல 580 ரூபாய் தான் வித்துட்டு இருந்தோம். சோ அந்த கஸ்டமர் ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி வந்தபோது 580 ரூபாய் இருந்துச்சு, இன்னைக்கு 630 ரூபாய் இருக்கு அப்படின்னு சொல்லி கஸ்டமருக்கு பிரைசஸே மனப்படமா இருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இப்ப நான் இந்த ப்ராடக்ட் 630 ரூபாய்க்கு எம்ஆர்பி வச்சுட்டு நான் வந்து 800 ரூபாய் சொல்லிட்டு திரும்ப 680 ரூபாய்க்கு ஆஃபர்ல போட்டேன்னு சொல்லுங்களேன், அதை நம்ம கிட்ட ஒர்க் அவுட். இப்ப நான் இதை 450 ஆஃபர் போட்டுருக்கோம்னா இது 100% ஜெனியூன் ஆஃபர். நம்ம நம்ம கடையை பொறுத்த அளவுக்கு இருக்குன்னா இருக்கு, இல்லனா இல்ல, அதோட முடிஞ்சு. அடுத்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான ரொம்ப ஃபேமஸான தோசை தவா. அடுத்து இந்த தோசை தவா வந்து நம்ம கிட்ட நார்மல்லே வந்து அப்படியே இட் சேல் நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த தோசை தவா வந்து காஸ்டியன் தோசை தவா, 12 இன்ச் டயா. இதோட எம்ஆர்பி வந்து 1190, சரிங்களா? இது 1190ன்றத ஏகப்பட்ட கஸ்டமர் நம்மகிட்ட அந்த ரேட்லயே கூட வாங்கியிருப்பாங்க. அவங்க தயவுசெய்து பார்த்து சங்கடப்பட வேணாம். ஸோ ஆஃபர் டயத்துல ஆஃபர் இருக்கும், தயவுசெய்து அவைல் பண்ணிக்கோங்க. ஆஃபர் இல்லாத டயத்துல நம்மளால பண்ண முடியாது, எல்லா நேரமே நம்ம ஒரே பிரைஸ் கொடுக்க முடியாது. பட் இந்த டயத்துல
வந்து உண்மையிலே சொல்லணும்னா நாங்கள் வந்து நம்ம மார்ஜின்ஸை ஹைலி கட் பண்ணி தான் செல் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இந்த ஒரே ரீசன் என்னன்னா, நம்மளுக்கு வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து வெப்சைட் லான்ச் பண்ணனால ஒரு பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான். இதோடைய ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 890 மட்டும் தான். அவ்வளோதான். இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதுல இதுல வந்து நம்ம லோகோடே வந்துடும் உங்களுக்கு, நம்ம நம்மளுடைய லோகோடே வந்துடும். நம்ம வந்து டைரக்ட் மேனுஃபேக்சர்ட்டேருந்து உற்பத்தியாளர்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அப்போது அந் எந்த அளவுக்கு அவங்களால அஃபோர்டபுளில் கொடுக்க முடியுன்னு உங்களுக்கே தெரியும். அதான் மேனுஃபேக்சர்ட்டேருந்து, ஏன்னா இன்டர்மீடியட்டாக அது இது இருந்ததுன்னா அதனுடைய காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இந்த சப்ஜெக்ட் நீங்கள் சொன்னோன்னு நிறைய விஷயம் இருக்குது, நான் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. 10.75 இன்ச் டயப் பண்ணுவாங்க, சரி. 11.5 இன்ச் டயப் பண்ணுவாங்க. நம்ம கிட்ட டேப் எடுங்களேன், நம்ம கிட்ட 12 மேட்ச் ஆகும். ஸோ ப்ரைஸ் கம்பேரிசன் கஸ்டமர்ஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? கண்டிப்பா. அவங்க கிட்ட ரெண்டு விஷயம் இருக்கு காஸ்டிங்கை பொறுத்தளவுக்கு. உள்ள அயன் கண்டென்ட் எவ்வளவு போயிருக்கு, மிக்சர் எவ்வளவு போயிருக்கு, டயா என்ன இருக்கு, 12 சொல்லுவாங்க. நீங்க எக்ஸாக்டா செக் பண்ணா 11.5 தான் வரும். புரியுதுங்களா? அது மாதிரி அதுலயே அந்த அந்த குவாலிட்டியில அந்த இதுலயும் வந்து அந்த மாதிரி அயன் எவ்வளவு இருக்கு, அதுல மிக்சிங் எவ்வளவு இருக்கு, அதையும் கரெக்டா பார்க்க வேண்டியிருக்குங்க. இங்க நம்ம இதை எடுத்து பாத்தீங்கன்னா, அட் ஷோ யூ. இப்ப நீங்க இங்க 12 நிக்குதா, பர்ஃபெக்டா நிக்குது. இதுதான் மேட்டர். பட் இதுல வந்து நம்ம கேம் விளையாடணும் விளையாடலாம், பட் நாங்க அதை பண்றது கிடையாது. ஒண்ணு இல்ல, இந்த ப்ராடக்டோடைய காஸ்டிங்க நான் 30% கம்மியா கொடுக்கணும் நம்ம கொடுக்க முடியும். 30% கம்மியா கொடுக்கணும்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு, இந்த டயா 11.25 மாத்திரேன்னு ஒரு 3/4 இன்ச் தான், அதை மாத்திரம்னா ரேட் பயங்கரமா டிஃபரன்ஸ் வரும். இது மார்க்கெட் பண்றாங்க, பட் நாங்க அது பண்றது கிடையாது. அண்ட் என்ன இருக்கோ அதை நம்ம சொல்லிருச்சு. அடுத்து என்ன ஸ்பெஷல்? அடுத்து ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட். ஏன்னா இதெல்லாம் பண்ணி நானே ஊத்தி ட்ரை பண்ணிருக்கேன். ஆமா, நான் வந்து அவ்வளவு பிரம்மாண்டமான குக் கிடையாது, எனக்கு கான்செப்ட்லி எல்லாமே தெரியும். பட் என் வைஃப் வந்து என்ன அலோவே பண்ண மாட்டாங்க, பிகாஸ் அவங்க தான் வந்து கிச்சன் குயின், அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் பொறுத்த அளவுக்கு நான் ஒரு தடவை டெஸ்டிங் பண்ணுன்றதுக்காக பணியாரத்தை நானே போட்டேன், நானே வந்து ரொம்ப ருசி சாப்பிட்டேன். ஸோ அதனால வந்து எனக்கு வந்து அதுக்கப்புறம் போக போக பாத்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நானே என் கையால பண்ணதான் எனக்கு அந்த ரிசல்ட் சாட்டிஸ்ஃபைடிங்காக இருந்தா நான் கடையில பேசுற கான்ஃபிடன்ஸ் லெவலே வேற மாதிரி. கண்டிப்பா, கண்டிப்பா. ஸோ ஒரு ப்ராடக்டை நானே யூஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு கஸ்டமர் வந்து என்கிட்ட வந்து இதுல வரல அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ நான் வந்து நம்புறது வந்து கொஞ்சம் இது பண்ணுவேன், நான் திரும்பவும் சொல்லுவேன், மேம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, வரலன்னா எங்கிட்ட கொண்டு வாங்க, நாங்க கொண்டு பண்ணி காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் எனக்கு இதுல இந்த ப்ராடக்ட்ல என்ன மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது என்ன உள்ள போயிருக்குன்றது எனக்கு தெரியும், இதுல என்ன அவுட்புட் வரும்ன்றது எனக்கு தெரியும், சரிங்களா? ஸோ இட் ஹேப்பன்ஸ். ஒரு சில பேர் வந்து அவங்களுக்கு அவங்க லேர்னராக இருக்கலாம், இல்லைன்னா வந்து மேபி அவங்களுக்கு வந்து ஒரு சில சமயம் ஏதோ ஒரு இதில் வந்து அவங்க அந்த பேட்டரி ரெடி பண்ணும்போது ஏதோ ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்டை பொறுத்தளவுக்கு நானே ட்ரை பண்ணனால எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் அது. அண்ட் இதில் வந்து 7 குழி இருக்குது நம்மக்கிட்ட, 9 குழி இருக்குது, இது 7 குழி உள்ளது, இது வந்து 9 குழி உள்ளது, சரிங்களா? ஆமாம், ஆமாம். இதில் வந்து நம்ம பண்ணி தான் எடுத்துருக்கோம். ஆமாம், ஆமாம், ஆமாம். இதுல வந்து 7 குழியோடைய MRP வந்து 765, சரி. இப்ப ஆஃபர்ல 649 போட்டுருக்கோம். இதோடைய டிஸ்கவுண்ட் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், பிகாஸ் இதோட மார்ஜின் கம்மி. அதுக்கு எங்க ஆகுதுதான், இதோட வெயிட் ரொம்ப ஹெவி, இதோட வெயிட் நீங்க கையில வாங்கி பாத்துக்கோங்க. ஸோ உள்ளுக்குள்ள போற கண்டென்ட் அந்த மாதிரி இருக்கிறதுனால ஆஃபர் வந்து கொஞ்சம் கம்மியா தான் ஆஃபர் பண்ண முடியும். பட் ஸ்டில் கஸ்டமர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, வாட் எவர் இட் இஸ், அந்த பெனிஃபிட் வந்து கஸ்டமருக்கு. ஓகே, அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து 895, இப்போ வந்து 750 போட்டிருக்கோம். 795 உள்ளது, இப்போ 750. இந்த ப்ராடக்ட் நான் வந்து ஒரு விஷயம் நான் சொல்றேன், இந்த ஆஃபர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதோட பிரைசிங் ரொம்ப ஹை ஆகும். ஸோ யாராவது வாங்கணும்னு வச்சிங்கன்னா இந்த பீரியட்ல வாங்குறது இட் இஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி, குட் பிரைசிங். கன்ஃபார்மா இந்த குவாலிட்டி கொடுக்கணும் அப்படின்னா, இது நான் நார்மலா MRP வித்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா, அங்கிருந்து அட்லீஸ்ட் ஒரு 30-40 ருபீஸ் நாங்க ஏத்தினாதான் அந்த குவாலிட்டி மெயின்டைன் பண்ண முடியும். அடுத்து வந்து இது வந்து ஒரு இரும்பு ஃப்ரை பேனு, இதோடைய MRP வந்து 390, சரிங்களா? 390, இதோடைய ஆஃபர் பிரைஸ் வந்து 250. ஆமா, MRP வந்து 390, ஆஃபர் பிரைஸ் வந்து 250. இது வித் உடன் ஹேண்ட்லே வந்துடும், ஆனால் இது வந்து கிச்சனில் வந்து ரொம்ப எசென்சியல் ப்ராடக்ட், ரேட் ரொம்ப கம்மி. ஆனால் ஏதாவது ஒன்று ஹீட் ரீஹீட் பண்ணணும், டக்குன்னு ஒரு ஆம்லேட்டே போடணும், அதாவது எக்ஸாக்ட் சைஸ் ஆம்லேட் வராது, பிகாஸ் இது பெருசாக இருக்கும். நீங்கள் ஒரு 3 முட்டை போட்டிங்கன்னா எட்ஜஸ்ட் டச் ஆகும், பட் ஒரு ஃப்ரை பண்ணி மல்டி ஃப்ரை பண்ணால் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். டக்குன்னு ஹீட் பண்ணுறது ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப எசென்சியலான ப்ராடக்ட், ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா யூஸ்
அடுத்து என்ன சார் பார்க்குறோம்? அடுத்து வந்து நம்ம சைனீஸ் வாக் பார்க்குறோம். சைனீஸ் வாக்கு சைஸ் 8, 9, 10 சரிங்களா? ஆமாம், மூணு சைஸ் 8 இன்ச் உடைய ஆஃபர் ப்ரைஸ் வந்து 299, எம்ஆர்பி வந்து 450. ஆமாம். அடுத்து 9 இன்ச் உடது வந்து ஆஃபர் ப்ரைஸ் வந்து 349, எம்ஆர்பி வந்து 500. அடுத்து 10 இன்ச் உடைய ஆஃபர் ப்ரைஸ் வந்து 399, எம்ஆர்பி 550. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஆஃபர் ப்ராடக்ட்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃபர் ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்துவோம். அதாவது இன்டிவிஜுவலா ஆஃபர் இருக்க ப்ராடக்ட்ஸ் பாத்துக்கோம். கண்டிப்பா. அதுக்கு அடுத்து வந்து காம்போ. நாலு காம்போ போட்டுறோம். சூப்பர். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சூப்பர். நாங்களே வந்து இது உண்மையே சொல்லணும், ஃபர்ஸ்ட் டைம் போட்டுறோம் இந்த மாதிரி. அது ஏன்னா வாட்ஸ்அப்ல ஒரு காம்போ ஆஃபர் போடுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்கும்போது கஸ்டமர்ஸ்க்கு சூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். இப்ப வெப்சைட் இருக்கறதால கொஞ்சம் ஈஸியா இருக்கு. அதுல பார்த்த அவங்க டீடைலா என்ன சைஸ், என்ன ஃபுல் டீடைல் பார்த்து விசிபிள்லயே நல்லா கரெக்ட்டா செலக்ட் பண்ணி ஈஸியா பண்ணிக்கலாம் உங்களுக்கு. நான் அது ஒரு ஜஸ்ட் ஒரு சாம்பிள் காமிச்சறேன் உங்களுக்கு அது எப்படி இருக்கும்ன்றது. இப்போ நீங்க காம்போ ஆஃபர் 2 செலக்ட் பண்றீங்க அப்படினா, இந்த காம்போ ஆஃபர் 2-ஐ கிளிக் பண்ணீங்கனா அந்த காம்போ ஆஃபர்ல இந்த மூணு ப்ராடக்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த மூணு ப்ராடக்ட்டோட டீடைல்ஸ் எல்லாமே இங்க வந்துடும். அதாவது ஒரு தோசை தவா வருதா, அந்த தோசை தவாவோட டயா எவ்வளோ, அவரோட வெயிட் எவ்வளோ, அதே மாதிரி ஒரு கடையா, அந்த கடையோட டயா எவ்வளோ, வெயிட் எவ்வளோ, லிட்டர் கெப்பாசிட்டி எவ்வளோ, அது என்னென்ன செய்யலாம், அதே மாதிரி ரிவர்சபிள் கிரில் பண்ணா அதோட வெயிட் எவ்வளோ, அதோட சைஸ் எவ்வளோ. ஸோ இந்த மாதிரி விஷயத்த வந்து நம்ம வாட்ஸ்அப்ல ஒன்னு ஒண்ணுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னாக்கா ஒரு நாள் ஃபுல்லா அந்த ஒரு காம்போவை தான் பார்க்கணும். ஒரு காம்போ தான் ஒரு கஸ்டமர். இப்போ வந்து இந்த இது இருக்கிறதுனால நீங்க ரொம்ப ஈஸியா, அதாவது காம்போல மூணு ப்ராடக்ட் பாக்குறீங்கன்னா அந்த மூணு ப்ராடக்டோட டீடைல்ஸ்மே அங்கேயே கீழே இருக்கும். அது எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, இந்த பை நோ இருக்கு பாத்தீங்களா, அந்த பை நோக்கு கீழே இருக்கும். சோ நீங்க கன்ஃபார்மா கை இங்க போட்டே ஆகணும், நீங்க பை நோக்கு கிளிக் பண்ணியே ஆகணும். நம்ம அந்த பை நோ கிளிக் பண்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருது. அதுதான் இதோட அட்வான்டேஜ். கஸ்டமர் வந்துட்டு அதுலயே ஃபுல் சாட்டிஸ்ஃபை, எந்த குறிஸும் இருக்காது, அதுலயே ஃபுல்லா இருக்கும். இன்னமும் உங்களுக்கு ஒரு டவுட் ஏதாச்சும் ஒரு குறைஸ் இருந்துச்சுனாக்கா ஒரு கால் பண்ணி கேட்டுக்கலாம், தாராளமாக கால் பண்ணலாம், எனி டைம் கால் பண்ணலாம். அண்ட் இது வந்து உங்களுக்கு எல்லா டீடைல்ஸ் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் டீடைல்ஸ் வந்து நாங்கள் இதில் கொடுத்துட்டோம் உங்களுக்கு. அண்ட் கேட்டகரி வைஸ் ப்ராடக்ட் வைஸ் கொடுத்துருக்கோம். ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்னா அந்த ப்ராடக்ட் மட்டும் டீடைல்ஸ் இருக்கும். காம்போ ஆஃபர்னா காம்போ ஆஃபரில் எத்தனை ப்ராடக்ட் இருக்கும் அந்த ஒரு ப்ராடக்ட்டுமே தனித்தனியாக டீடைல்ஸ். இப்போ காம்போவில் ஒரு நாலு ப்ராடக்ட் இருக்குன்னா அந்த நாலு ப்ராடக்ட்டுக்கும் தனித்தனி டீடைல்ஸ் இருக்கும். இப்போ ஒரு தோசைகள்னா அந்த தோசைகளுடைய டீடைல்ஸ் இருக்கும், ஒரு இது ஒரு ஃப்ரை பேண்டா அதில் உள்ள டீடைல்ஸ் இருக்கும். எஸ். அடுத்து என்ன நம்ம சேனல் காண்டி, அடுத்து வந்து நம்ம சேனல் காண்டி இந்த பிரான்ஸ் பணியார கல்லு 9 குழி உள்ளது. சரி சரிங்களா, இதோடைய எம்ஆர்பி வந்து 5299 சரிங்களா. இப்போ ஆஃபர்ல 3850 மட்டும் போட்டிருக்கோம். 3850. ஆமா, உண்மையிலேயே சொன்னா இந்த காஸ்டிங் நம்மளுக்கு என்னக்கா இருந்தும் கட்டுப்படி ஆகாது. பட் பணியாரங்கள் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் விரும்புறாங்க, கேட்கறாங்க அதுக்காக. அண்ட் இதுல வந்து ரொம்ப லிமிடெட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்கு, அந்த ஸ்டாக் முடிகிற வரைக்கும் மட்டும்தான் இந்த பிரைஸ். அவ்வளவுதான். இந்த காஃபி டப்ரா, காஃபி டப்ரா எம்ஆர்பி வந்து 410, இப்போ 350 போட்டிருக்கோம். 350. இப்போ நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த ப்ராடக்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆஃபரில் கொடுப்பாங்க. அதுமாதிரி இப்போ இந்த காம்போ பார்த்துருக்கோம், இந்த ஆஃபர் பார்த்துருக்கோம்ல ஜி, இதெல்லாம் வந்து எவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம சேனல் கண்டி கொடுக்குறோம்? இந்த காம்போ ஆஃபருடைய டேட் ஸ்டார்டிங் வந்து அது வந்து 26th May ஸ்டார்ட் ஆகி 5 June வரைக்கும் இருக்கு. 5 June. இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த ஆஃபர்ல இந்த ப்ராடக்ட்ஸை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு, இது வந்து வெப்சைட்லயும் வாங்கிக்கலாம், வாட்ஸ்அப்லயும் கால் பண்ணி வாங்கிக்கலாம், கவுண்டர்லயும் இதே ஆகலாம். அதே டேட்ஸ், ஒரே டேட்ஸ் தான். அண்ட் ஒரே ஒரு சின்ன விஷயம், வெப்சைட்ல ஆர்டர் போறவங்களுக்கும் சரி, இதுலயும் வாட்ஸ்அப்ல ஆர்டர் போறவங்களுக்கும் சரி, மற்ற டைம் உங்க டெலிவரி எல்லாமே நார்மலா வந்துடும். ஆஃபர் டைம்ல மட்டும் ஒரு 1 or 2 days மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஏன்னா அந்த வால்யூம்ஸ் இருக்கிறதுனால அந்த 1 or 2 days மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும். அது நம்ம வெப்சைட்லேயே வந்து டெலிவரி டீடைல்ஸ் தான் அப்படியே போட்டிருக்கோம், க்ளீனாகவே போட்டிருக்கோம். நார்மல் டெலிவரி டைமும் போட்டிருக்கோம், ஆஃபரில் உள்ள டெலிவரி டைமும் நம்ம அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கோம். அதில் எல்லா ஆஃபர்ஸும் நம்ம பார்த்துருந்தோம். அதில் இந்த டிஸ்பிளேல இருக்கிற ஆஃபர்ஸ்க்கும் இதனோட டீடைல்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நேராக வெப்சைட்டை செக் பண்ணிக்கோங்க. அதுமாரி வெப்சைட்ல லிங்க் வந்து வீடியோலையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும், அதுமாரி வீடியோலையும் டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். இது எல்லாமே நம்ம சேனல் காண்டியும் ப்ளஸ் இப்போ வெப்சைட் லான்ச் பண்ணுறதுக்காண்டியும் இந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க. 26th May to 5th June வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கும். இப்போ அதே மாதிரி இப்போ இந்த ஆஃபர் என்ன, நீங்க ஒன்னு ஒன்னா போய் செக் பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்லைங்க. இவங்களுடைய வெப்சைட் லிங்க் கீழே இருக்கும், அதை நீங்க அதாவது போன்லயோ இல்ல சிஸ்டத்திலேயோ நீங்க டைப் பண்ணிட்டு
அதுல சர்ச்சிங் பார் இருக்கும், அதுல போயிட்டு நீங்க ஆஃபர்னு டைப் பண்ணீங்கன்னா இவங்கள்ட்ட என்னென்ன ஆஃபர் இருக்கோ ஃபுல் ஆஃபரும் அது டிஸ்பிளே ஆயிரும். அதுல இருந்து நீங்க ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து என்னங்க நம்ம பார்க்க போறது? அடுத்து உங்களுடைய சேனலுடைய ஒரு ஃபேவரட்டான விஷயம், தோசைக்கல். அது போன இடம் நம்ம போட்டிருந்த தோசைக்கல் இருக்கு பார்த்தீங்களா, அதை டபுள் ஹேண்டில் போட்டிருந்தோம். ஆனால் அதை கொஞ்சம் அந்த கட்டி இம்ப்ரூவ்டான ஒரு ப்ராடக்ட் தான் தரப்போகிறோம் சரிங்களா. அதை கட்டி ஃபார் பெட்டர் ப்ராடக்ட். அதாவது இதில் வந்து எவல்யூஷன் நடந்துகிட்டே இருக்கும் பாய், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அதாவது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இதை கட்டி பெட்டர் ப்ராடக்ட் வரலாம், அது இன்னைக்கு இல்லை, அது நாளைக்கு வரும்போது பார்த்துக்கலாம். ஒரு தோசைக்கல்லும் ஒரு கடாயும், இது காம்போ டூ சரிங்களா. காம்போ டூலையும் தோசைக்கல்லும் கடாயும் அதுதான் சேம், பிளஸ் ஒரு கிரில் பேன், டூ இன் ஒன் கிரில் பேன் வந்துருது. இந்த ஃப்ரண்ட்ல கிரிடில்ஸும் அதுக்கப்புறம் பேக்ல வந்து ஃப்ரை பேன் மாதிரி சரிங்களா. இதோட எம்ஆர்பி வந்து 3420, ஆஃபர்ல வந்து 2499. மூணுமே சேர்த்து வெறும் 2499. மூணுமே சேர்த்து மறிப்போ இவங்களுடைய. இப்ப இந்த ப்ராடக்ட் என்ன நீங்க வந்து தனித்தனியா செக் பண்ணீங்கண்டாக்கா அதுல உள்ள எம்ஆர்பியை நீங்க டோட்டல் பண்ணாலே இதனுடைய எம்ஆர்பி கரெக்டா தெரிஞ்சிடும். அதுல வந்து பெர்ஃபெக்டான ஆஃபர் கொடுக்குறாங்க. இப்ப நீங்க வந்து இப்ப நீங்க இதை காம்போல எடுக்கல, நீங்க தனியா போய் அதை பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அதுல என்ன எம்ஆர்பி இருக்கோ அதுதான் நீங்க பர்ச்சேஸ் பண்ணுவோம். இந்த ஆஃபர் முடிஞ்ச உடனே நீங்க திரும்ப போய் செக் பண்ணீங்கன்னா இந்த மூணையும் தனித்தனியா டோட்டல் ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்க செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிளஸ் இப்போ உள்ள வெப்சைட் லான்ச்சுக்காண்டியே இந்த ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, டிலே பண்ணிடாதீங்க, இமீடியட்டாக அதில் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அப்படி வெப்சைட்டில் புக் பண்ணிடுங்க. காம்போ ஒன்று பார்த்தோம், காம்போ டூ, இது காம்போ த்ரீ. காம்போ த்ரீல ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து தண்டவாளக்கள் டபுள் ஹேண்டல் தோசைக்கள் டபுள் ஹேண்டல் சரிங்களா. ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டு இதில் மொத்தம் அந்த அஞ்சு ப்ராடக்ட் வரும். சரி, மொத்தம் அஞ்சு ப்ராடக்ட். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் காம்போவில் வந்து ஒரு ப்ராடக்ட், ரெண்டாவது காம்போவில் மூணு ப்ராடக்ட், இதில் வந்து அஞ்சு ப்ராடக்ட், அடுத்து ஒரு காம்போ இருக்கு பத்து ப்ராடக்ட் சரிங்களா. இந்த அஞ்சு ப்ராடக்ட்ல ஃபஸ்ட்டு தண்டவாளிகள் தோசைக்கல், அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை, ரெண்டாவது மூணாவது வந்து காஸ்டைன் கடை ஒம்பது இன்ச்சு காஸ்டைன் கடை, நாலாவது வந்து ஸ்கொயர் பணியாறுக்கல் வித் இண்டக்ஷன் பேஸ், ஸ்கொயர் பணியாறுக்கல் வித் இண்டக்ஷன் பேஸ் நாலாவது ப்ராடக்ட். அஞ்சாவது ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தவா கவ், இந்த காம்போல வந்து கவ் மட்டும் தான் வரும் ஓகேங்களா. இதுல இப்ப டோட்டல் எம்ஆர்பி எனர்ஜி வருது மொத்தம் 5 பீஸ் காம்போ, இது மொத்தம் 5 பீஸ் காம்போ, 5 பீஸ் சேர்த்து எம்ஆர்பி வந்து 4290 வருது. சரி, நம்ம வந்து 3250 தான் போட்டுறோம். சூப்பர், 3250 இல்ல 5 பீஸ் எடுத்துக்கலாம், 5 பீஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆஃபர் பிரைஸ் அப் டு உங்களுக்கு வந்து மே ஜூன் 5 வரைக்கும், ஜூன் 5 சண்டே வரைக்கும் இருக்கும். அது இன் பர்சனா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க வெப்சைட்ல ஆர்டர் கொடுத்தாலும் சரி, இல்ல வாட்ஸ்அப்ல கொடுத்தாலும் சரி, இந்த காம்போ ஆஃபரை நம்ம சேனல் மூலமா நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த டேட்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, இந்த டேட்ஸ் நம்ம ஏன் இந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடுவுல ரெண்டு வீக்கெண்ட் வருது, ரெண்டு சாட்டர்டே சண்டே வருது. கஸ்டமர்ஸ் வந்து மத்த ஒர்க்கிங்ல பிஸியா இருக்கலாம், ஒர்க் டைம்ல வந்து அவங்க வர முடியாம போச்சுன்னா ஒரு வீக்கெண்ட் மிஸ் ஆனா கூட இன்னொரு வீக்கெண்ட்ல கேட்ச் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து எந்த ஆஃபர் போட்டாலும் சரி, ஆஃபர் முடிஞ்சதுக்கு அப்புறம் கஸ்டமர்ஸ் வந்து எங்கள்கிட்ட கேட்பாங்க, சார் ஆஃபர் இல்ல நான் என்னால வர முடியல மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மாட்டேன், வாட்ஸ்அப்பை பொறுத்தவரைக்கும் வெப்சைட்டில் உங்களுக்கு ப்ராப்ளமே வராது, நீங்கள் பாட்டுக்கு வரீங்க புக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் வாட்ஸ்அப்பை பொறுத்தளவுக்கு ஓவர் ஃப்ளோயிங் சான்சஸ் இருக்குது, நிறைய இடம் நடக்கும். ஆஃபர் போட்டோம்னா கால்ஸ் நிறையா இருக்கும், ஸோ அந்த நேரத்தில் வந்து நாங்கள் நிறைய இடம் கால் பண்ணுவோங்க, ஆனால் நீங்கள் அட்டன் பண்ணல அப்படின்றது நார்மலாக வர்றது. ஸோ அதில் வந்து ஒரே ஒரு விஷயம், ஐ வாண்ட் ஆஃபர் அப்படின்றது மட்டும் அந்த டேட்டுக்குள்ளே போட்டிங்க அப்படின்னா, எங்களால் அந்த டேட்டுக்குள்ளே சர்வீஸிங் பண்ண முடியலன்னா நீங்க அந்த டேட்டுக்குள்ள நீங்க ஐ வாண்ட் ஆஃபர்னு சொல்லி நீங்க ஜஸ்ட் மெசேஜ் பண்ணிருந்தாலே போதும். நம்ம செக் பண்ணும்போது அது இருந்ததுக்கா நம்ம அது கன்ஃபார்மா அந்த வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட, முடிஞ்சதுக்கு அப்புறம்னா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 10 டேஸ் எக்ஸ்ட்ரா அவ்வளவுதான். அதுக்காக நீங்க வந்து ஆஃபர் ஐ வாண்ட் ஆஃபர் போட்டுட்டு ஒரு மாசத்துக்கு அப்புறம் கால் பண்ணா வராது. ஆஃபர் 25th முடியுது பாத்தீங்களா, 5th அன்னைக்கு முடியுது, 5th ஜூன் முடியுது, ஒரு 15th ஜூன் வரைக்கும் திரும்ப நீங்க ஏனா அதுக்கு ஆஃபர்க்கு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிரும் கண்டிப்பா. அப்ப நீங்க कांटेक्ट பண்ணிட்டு இந்த மாதிரி நான் ஐ வாண்ட் ஆஃபர் அப்படியே போட்ட பாருங்க,
நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, டிலே பண்ணிடாதீங்க இந்த சந்தர்ப்பத்தை. ஏன்னா இப்போ உள்ள சூழ்நிலையில் எல்லா ப்ராடக்ட்ஸுடைய ப்ரைஸும் வந்து 30% கிட்டே இன்க்ரீஸ் ஆகுது. ஈவன் கப்பட மார்க்கெட்டாக இருக்கணும், எல்லாம் பெட்ரோல் இல்லை ஆஃப்டர் கொரோனா வந்து எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அதனால் இவங்களுடைய ஆல்ரெடி இருக்கிறதுனால நம்ம வியூவர்ஸ்க்காண்டியும் ப்ளஸ் வெப்சைட் லான்ச்சுக்காண்டியும் இந்த ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துருக்காங்க, யூட்டிலைஸ் பண்ணிங்க. இதுக்கப்புறம் எப்படியும் ஒரு எம்ஆர்பி ப்ளஸ் எம்ஆர்பிலேருந்து ஒரு 30% இன்க்ரீஸ் தான் ஆக போகுது உங்களுக்கு. அதாவது ப்ராடக்ட்டை பொறுத்து இருக்கு, ப்ராடக்டுடைய மிக்சர் வேல்யூ அது எல்லாத்தையும் பொறுத்து இருக்கு. சோ மினிமம் என்ன எல்லாமே ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே 100% ஏறிக்கிட்டே இருக்கு. இது நம்ம உண்மை சொல்லணும்னா எக்ஸிஸ்டிங் ஸ்டாக் இருக்கனால மட்டும்தான் எங்கனால இந்த ரேட்டுக்கு இந்த குவாலிட்டி ஆஃபர் பண்ண முடியுது. பட் மினிமம் அப்ராக்சிமேட்லி 10-20% டெஃபினட்டா வேரியேஷன் வரும். உடனே வரலனா கூட ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்லோ ஸ்லோவா வந்து வந்துரும். அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் கூட இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. கண்டிப்பா எங்களுக்கு நாங்க யூஸ் பண்ற பேக்கிங் மெட்டீரியல் வந்து எங்ககிட்ட நீங்க எல்லா கஸ்டமர்ஸ் வாங்குற கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நாங்க யூஸ் பண்ற பாக்ஸ் பாத்தீங்களா எதுவுமே ரீயூஸ்ட் பாக்ஸ் கிடையாது கஸ்டமர்ஸ்க்கு. ஏன்னா இது வந்து கிச்சன் ப்ராடக்ட், கிச்சன் ப்ராடக்ட் ரீயூஸ் பாக்ஸ் போச்சுன்னா அதை ஏற்கனவே என்ன யூஸ் பண்ணிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. செருப்பு கூட வச்சிருக்கலாம், யூஸ்ட் செருப்பு கூட வச்சிருக்கலாம். அதை நம்ம பாத்திரம் அனுப்புறது வந்து ஒரு எத்திக்கலான இது கிடையாதுன்றது என்னுடைய ஃபீலிங், சரிங்களா? சோ அதனால நாங்க வந்து வெறும் ஃப்ரெஷ் பாக்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த ஃப்ரெஷ் பாக்ஸ் உடைய பிரைசிங் வந்து கரகேட்டட் பாக்ஸ் உடைய பிரைசிங் 18% ஏறி இருக்கு. பபிள் ராப் உடைய ரேட் ஏறி இருக்கு, டேப் உடைய ரேட் ஏறி இருக்கு, நாங்க யூஸ் பண்ற அந்த மெஷ் உடைய ரேட் ஏறி இருக்கு. சோ எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இம்பாக்ட் வந்து ரொம்ப சிவியரா இருக்குது. பட் ஸ்டில் நாங்க வந்து ஒரு டீசென்டான பிரைசிங்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி 10-20% கன்ஃபார்மா பிரைஸ் வேரியேஷன் வந்துடும். அடுத்து காம்போ வந்து லாஸ்ட். இதுக்கு பேர் ஆக்சுவலி மெகா காம்போனே சொல்லலாம். நீங்க 10 பீஸ் காம்போ, 10. சோ நீங்க பாத்து இந்த ஃபர்ஸ்ட் காம்போ 3 உடைய 5 பீஸ் இருக்கு பாத்தீங்களா, கர்வ்டு சப்பாத்தி தவா. சரி, 1 9 ஸ்கொயர் பணியார கல், 2 வித் இண்டக்ஷன், 3 தண்டவாளக்கல் தோசைக்கல், 4 9 கடாய், 5 ஃபிஷ் ஃப்ரை பேன், 6 ஸ்கில்லெட் 10 ஸ்கில்லெட், 7 பார்த்தீங்கன்னா சைனீஸ் வாக்கு, 8 பார்த்தீங்கன்னா லேசர் கட் ஆப்பக்கல், 9 இந்த ஃப்ரை பேன். இது தனியாகவும் இருக்க ஆஃபரில் காம்போலையும் இருக்கு. 9 10 பார்த்தீங்கன்னா தாலிப்பு கரண்டி. இது வந்து இதோடைய பிரைஸ் நீங்கள் எம்ஆர்பி படி பார்த்தீங்கன்னா 7150. இப்போ ஆஃபரில் வெறும் 5500. எல்லா 10 பீஸுமே சேர்த்து 5500 தான் வருது. நீங்கள் இது அல்லாமல் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குது.